இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். பள்ளிகளில் லாக்கர் அமைப்பது குறித்து அரசாங்கத்தின் வாக்குறுதி என்னவானது? மாணவர்கள் அதிக எடையுள்ள பைகளை எடுத்து செல்லும் பிரச்சனையை தீர்க்க பள்ளிகளுக்கு லாக்கர்களை வழங்குவதாக அரசாங்கம் உறுதி அளித்தது குறித்து முன்னாள் துணை கல்வி அமைச்சர் தியோ சிங் புத்ராஜயாவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டு 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் லாக்கர்கள் எதுவும் நிறுவப்படவில்லை என கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். மாறாக கோலாலம்பூரில் உள்ள ஆரம்ப பள்ளி மாணவர்கள் 8 மாதங்களுக்கு 120 வெள்ளி கட்டணத்தில் புத்தகங்களை வைத்திருக்க லாக்கர்களை வழங்குகிறது என அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். பள்ளி லாக்கர்களை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி உள்ளதாக அறியப்படுகிறது. கனமான பைகள் பிரச்சினையை தீர்ப்பதில் கல்வி அமைச்சி தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. மார்ச் 21ஆம் தேதி மக்களவை அமர்வின் போது லாக்கர்களை நிறுவுவதற்கான காலக்கெடுவை கல்வி அமைச்சகத்திடம் கேட்டதாக தியோ சுட்டிக்காட்டினார். துரதிர்ஷ்டவசமாக துணை கல்வி மந்திரி மக் ஹாங் சூனால் எந்த தெளிவான பதிலையும் வழங்க முடியவில்லை. எந்த ஒரு உறுதியான காலக்கெடுவும் வழங்கப்படுவதற்கு முன்பு மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என மக் கூறினார். மார்ச் 6ஆம் தேதி அன்று ஆரம்ப பள்ளிகளுக்கு 37.3 மில்லியன் செலவில் லாக்கர்களை வழங்குவதாக அமைச்சகம் கூறியது. முதல் கட்டமாக 2 அமர்வுகளில் இயங்கும் பள்ளிகளில் 1, 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களை இதில் ஈடுபடுவார்கள் என கல்வி அமைச்சர் ரட்லி ஜடின் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.